ராஜன் டி விஜயகன் வணக்கம் நன்றிகள் பல அவத்தார் தி வே ஆஃப் வாட்டர் படத்தோட கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒம்பதுல வந்து அவத்தார் படத்தோட கதை என்னன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலான்னு பேண்டோரன்னு ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகத்தில் அனப்டேனியம்னு ஒரு மெட்டல் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மனிதர்கள் அங்கே இருக்க நாவிகளை சமாளித்து அந்த அனப்டேனியம் எடுக்கிறதுக்காக அவத்தார்ன்ற ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணி அசைன்மெண்ட்லாம் முடிச்சிருந்த ஒருத்தர் அல் பாய்ஸில் போன பிறகு அவரோட ட்வின் பிரதரான ஜேக் சொல்லியை அவத்தார் ப்ராஜெக்டுக்குள்ளே கொண்டு வராங்க நம்ம ஜேக் சொல்லியால் நடக்க முடியாது என்பது கூடுதல் தகவல் ஹீரோ பேண்டோராவுக்கு வராரு அவத்தாரா மாறுறாரு அனப்டேனியம் போய் ஆட்டையை போடுவார்னு பார்த்தா இவர் போய் நாவி குரூப்பில் இருக்க ஹீரோயினோட பாடி இவருக்கு இவ்வளோ செஞ்ச ஸ்கை பீப்புள் அதாவது நம்ம மனித நண்பர்கள்கிட்ட சண்டை போட்டு அந்த சண்டையில் எப்படியோ வின் பண்ணி எல்லா வில்லன்களையும் பேண்டோரா விட்டு அடித்து துரத்தின பிறகு அரகோர அவத்தாராக இருந்த நம்ம ஜாக் சொல்லி முழு அவத்தாராக மாறினதோட கடு போடுறாங்க அதெல்லாம் சரி அதான் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே ஹீரோட ப்ராப்ளம் சரியாயிடுது ஹீரோவுக்கு ஜோடி கிடச்சிடுது ஹீரோ கேங் லீடர் ஆகிடுறாரு ஹீரோ வில்லன்களை எல்லாம் விரட்டி அடிச்சிடுறாரு அப்போ செகண்ட் பார்ட்டில் அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து அவத்தாரோட வசூல் சாதனையை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த அவஞ்சர்ஸ் என் கேம் எப்படி பீட் பண்ணுச்சுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவங்க அதை செய்யாததால் அவங்க செஞ்சதை வாங்க நாம வச்சு செய்யலாம் அவதார் தி வே ஆஃப் வாட்டர் ஃபஸ்ட்டு பாட்டு முடிவில் ஹீரோ முழு சந்திரமுகிய அதாவது முழு நாவியாகவே மாறின பிறகு இந்த பாட்டில் என்ன காட்ட போகிறாங்க அவருக்கு கல்யாணம் ஆகுது ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு குழந்தைகள் பிறகுன்னு இருக்கும்போது வில்லனை போடாமல் போக விட்டால் அவர் மறுபடியும் ஹீரோ போட வருவார் இல்லையா அதே மாதிரி அவரும் திரும்ப வராரு இந்த முறை அவரும் அவதாராவே வராரு வில்லனோட அடியை தாங்க முடியாத நம்ம ஹீரோ ஆளை விடுக சாமி காட்டில் இருந்தால் தான்ட அடிப்பீங்க நான் கடலுக்கு போகிறேன்னு பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு குடும்பத்தோடு சேர்ந்து பக்கத்து ட்ரைபுக்கு போயிடுறாரு அங்கே போன பிறகு என்ன எப்பவும் போல தான் மறுபடியும் முதல்ல இருந்து ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணி இவங்க எல்லாரும் ட்ரைனிங்கை முடிக்கும் போது வில்லன் மறுபடியும் கூட்டமாக வந்து கூட்டமாக அடி வாங்கி கூட்டமாக செத்து படம் பார்க்க போன ஆடியன்ஸே எப்படி த வே ஆஃப் வாட்டர் அதாவது த வே ஆஃப் டியர்ஸில் அதாவது கண்ணீர் கடலில் மூழ்கடித்தார்கள் என்பதே நம்மளோட இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆனதுலருந்து நான் பேசுனதை வச்சு நான் இந்த படத்துக்கு என்ன மாதிரி ரிவ்யூ கொடுக்க போறேன்னு நீங்கள் எல்லாரும் இன்னும் கேஸ் பண்ணிருப்பீங்க அதனால மற்ற விஷயங்களுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி படத்தில் இல்லாத பாசிட்டிவ் சோர்ஸில் தான் பார்த்துக்கலாம் ஹாலிவுட் சினிமா வழக்கப்படி டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருந்தது மேக்கிங் வைஸ் இந்த தி வே ஆஃப் குறையுமே சொல்ல முடியாது எங்கரா மாறி இருந்த சிகோர்னி வீவர் டுக்குன்ற ரோல்ல வர ட்ரினிட்டி ஜோலி பிளஸ் ரியான்ற ரோல்ல வர பைட்டி இவங்க மூணு பேரோட ஆக்டிங் அதன் மூலமா நமக்கு கிடைக்கிற ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இதுதான் இந்த படத்துல இருக்க மிகப்பெரிய பாசிட்டிவ் அவத்தார் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த ஒரு பிஜிஎம் கேஜிஎஃப் சாப்டர் டூல அடித்து போட்ட பிறகு அதே டியூனை விட பிரம்மாண்டமா பெரிய ஸ்கிரீனுக்கு முன்னாடி கேட்கும் போது இருந்த ஃபீலிங் இருக்கே சலாம் ராக்கி பாய் அவ்வளவுதான் இப்ப நம்மளோட அவத்தார் அலப்பறைகளை ஆரம்பிக்கலாம் அலப்பறைன்னு சொன்ன உடனே தான் ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது அது என்னன்னா இதுக்கு முன்னாடி பேசுற விஷயங்களும் இதுக்கு பிறகு பேச போற விஷயங்களும் எல்லாமே முழுக்க முழுக்க நிறைந்தது என்பதை வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா என்ன மன்னிச்சு விடுங்க என்ன விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி வந்த அவத்தார் ஃபர்ஸ்ட் பாட் வசூல்ல பல சாதனை செஞ்சிருந்தாலும் கண்டென்ட் ரைஸ் வைஸ் பார்த்தோம்னா அந்த படத்துல எதுவும் பெருசால இருந்திருக்காது இந்த கதையை தமிழ் சினிமாலேயே பல பேர் பல விதமாக எடுத்துட்டாங்கன்னு கூட ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்திருக்காங்க அதையெல்லாம் தாண்டி அந்த படம் ஹிட் ஆனது காரணம் அந்த படத்தோட பிரம்மாண்டமான மேக்கிங் குவாலிட்டி சீன்ஸ்ல இருந்த சுவாரஸ்யம் ஊருக்கு அளவுக்காவது ஒர்க் அவுட் ஆகியிருந்த எமோஷன் இது எல்லாம் சேர்ந்துதான் அந்த படத்தை பிளாக் பஸ்டர் படமா மாத்தி இருந்தது ஆனா மேல சொன்ன விஷயங்கள்ல ஒரு விஷயமாவது இந்த வே ஆஃப் வாட்டர்ல இருந்துதானா ஒரு துளி கூட தான் மறுக்க முடியாது உண்மையே எல்லாம் பரவாயில்ல திரைக்கதைன்னு கதைன்னு ஏதாவது கொஞ்சமாவது இருந்திருக்க வேண்டாமா சரி அதை விடுங்க வசனம்னு சொல்லி இவங்க அடிக்கிற பஞ்சுலாம் கேட்டா நாம பல பேருக்கிட்ட பஞ்சு வாங்கின மாதிரி ஆயிடுது இதுல டுகெதரா இதை கேட்டு ஆடியன்ஸ் எல்லாரும் சிக்கு டூ கெதர் தான் மிச்சமே அடுத்து இந்த அவ தார்தி வே ஆஃப் வாட்டரை அவ தார்தி லாஸ்ட் ஏர் பெண்டரோட லைட்டாக கம்பேர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஜாக் சொல்லி ஹீரோயினோட சேர்ந்து காட்டில் எப்படி இருக்கணும்னு கத்துப்பாரா இந்த படத்துல கடல்ல எப்படி இருக்கணும்னு கத்துக்கிறாரு அவ தார்தி லாஸ்ட் ஏர் பெண்டர்ல ஏங்க என்ன பண்ணுவாரு நீர் நிலம் நெருப்பு காட்டுன்னு போறதான் அவரோட வேலையே அவதாரதி லாஸ்ட் ஏர் பெண்டர்ல வர பாசிங் சே மாதிரி இந்த படத்துல ஒரு சிட்டியை காட்டுறாங்க இவ்வளவு காட்டி என்ன பிரயோஜனம் அவதாரதி லாஸ்ட் ஏர்படர் மலை உச்சியில் இருக்குன்னா இந்த அவதாரதி வே ஆஃப் வாட்டர் மழை உச்சியிலிருந்து கீழே விழுந்து அப்படியே மண்ணோட மண்ணாகிடுது அப்படி மலை மேலே இருந்து கீழே விழுந்தால் தேனோஸுக்கு இன்ஃபினிட்டி ஸ்டோன் கிடைக்கும்னு பார்த்தா தேனோஸ் பொண்ணுக்கு வெறும் கண்ணீர் தான் கிடைக்குது ஃபஸ்ட்டு பார்ட்டில் கில்லி மாதிரி சொல்லி அடிச்சிருந்த நம்ம ஜோஸ் சேல்றனா இந்த படத்தில் என்ன டோட்டலாகவே டிசப்பாயின் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு டஃப் ஃபைட்டு கொடுக்குற மாதிரி சாம் ஒருத்தன் ஸ்டீஃபன்ல அங்கே ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிக்கிற மாதிரியே நடிச்சிருக்காங்க சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்கிற மாதிரி கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் இவங்க கேரக்டரும் ஸ்ட்ராங்காகி இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக தெரிஞ்சிருக்கும் இவங்க கேரக்டர் ஸ்ட்ராங்காக இல்லாததுக்கான காரணத்தை ஹாரி பாட்டர் அந்த கர்ஸ் ஸ்டைல்டு ப்ளேவோட இந்த படத்தை கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஹாரி பாட்டர்னு சொன்னாலே போது எனக்குள்ளே ஒரு மேஜிக் எண்ணி ஏரியா உருவாகும் அந்த மாதிரி ஒரு புக் சீரிஸோட கேனனா அந்த கர்ஸ் ஸ்டைலுன்ற ப்ளேவை ஸ்டேஜ் ரம்மா போட்டாங்க அதுக்கும் இந்த வே ஆஃப் ஆர்டர் என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா ஹாரி பாட்டர்னு எடுத்துக்கிட்டா ஹாரி ரான் ஹெர்மான்ன்ற மேஜிக்கல் இருக்கு எப்படியோ அதே மாதிரி தான் அவத்தாரில் ஜேக் மற்றும் டீரி த கேர்ஸ்ட் சைல்டு பிளேயில் கதை என்ன தான் ஹேரியை பேஸ் பண்ணி இருந்தாலும் ஃபுல் ஃபோக்கஸாக அவட பையன் ஆல்பர்ஸ் எவரஸ் பாட்டர் தான் இருந்திருக்கும் அதே மாதிரி தான் இந்த வே ஆஃப் வாட்ருலையும் ஜாக் சுல்லியை பேஸ் பண்ணி கதை நகர்ந்தாலும் அதிக சீன்ஸ் என்னமோ லோக் நெட்டியாம சுற்றி தான் நடக்குது இதனால் நாம் பார்க்க போனது ஹேரியை வந்தது ஆல்பர்ஸ்னு சொல்கிற மாதிரி ஜாக் சொல்லி அங்கங்கே வந்து பசங்களை வெறுமனே அதட்டிட்டு போகிறதால ரெண்டு சைடு கேரக்டர் மேலேயுமே நமக்கு கனெக்ட் எதுவுமே உண்டாகல இவங்களுக்கு நடுவில் டார்ஸான் ஜார்ஜ் ஆஃப் தி ஜங்கிள் போன்ற படங்களில் வரா மாதிரி ஸ்பைடர்ன்ற கேரக்டரில் ஒருத்தர் வராரு அவரோட கேரக்டர் ஏனால புரிஞ்சிக்க முடியல அவர் பண்ண ஒரு வேலைனால எங்க ஜேம்ஸ் கேமரன்னு அவத்தார் தெரிய எடுத்தாலும் எடுத்துருவாருன்னு ஒரே பயமாக இருக்கு ஜேம்ஸ் கேமரன்னு சொன்ன உடனே ஒரு விஷயம் ஞாபகம் வருது அது என்னன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸை டைட்டானிக் படத்தோட ஈஸ்டராக நினச்சி எடுத்தாரான்னு தெரியல ஆனால் டைட்டானிக் படத்தில் கப்பல் மூழ்கினாலும் காதல் மூழ்கலை இந்த அவத்தார் தி வே ஆஃப் வாட்டரில் கப்பல் மூழ்காமல் இருந்திருந்தாலும் என்னோடய கண்கள் அழாமல் இருந்திருக்காது அடுத்து என்ன சினிமாலன்னு சொல்கிறத விட ஹாலிவுட் சினிமாவில் இருக்க ஃபிலிம் சீரிஸில் ஹாரி பாட்டர் மாதிரி கன்டென்ட் ஓரியண்டட் ஃபிலிம் சீரிஸ் இருக்குது எம்சியூ மாதிரி கமர்ஷியலைஸ்டு ஃபிலிம் சீரிஸ் இருக்குது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி ஏன் ஓடுதுனே தெரியாத ஃபிலிம் சீரிஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் சீரிஸாக வெறுமனே பிரம்மாண்டத்தை மட்டும் நம்பி இந்த படத்தை தான் இந்த படம் ஹிட் ஆனால் தான் அடுத்த பாட்டை எடுப்பேன்னு ஜேம்ஸ் கேமரூன் சொன்னார் போல ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அவத்தார் படத்தை டைரக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அவர் டைரெக்சன்ல ஒரு படம் வருது இந்த பட கதைக்காக அவர் எவ்வளவு எஃபர்ட் எடுத்துருக்கணும் ஆனா அவரோட மொத்த எஃபர்ட்டோ கிராபிக்ஸ் தான் இருந்திருக்கு கடைசியா பாட்லேயே வில்லன் பேண்டரோ விட்டு மொத்தமா போன பிறகு அவர் ஏன் திரும்ப வரணும் ஆனால் டேனியம் காக்கவனா அதுக்காக இல்ல சரி ஸ்டீஃபன் லாங்கு ஹீரோட பாக அதனால அவர் வராரு அப்ப அவர் கூட ஏன் ஒரு படையே வருதுன்னு நான் வேற குன்ஸ் கூடாதுன்றதுக்காக சொல்லி யசோதா படம் வரலட்சுமியை ஞாபகப்படுத்தி விட்டுட்டாங்க வெறுமனே வரலட்சுமியோட படுத்திருந்தா கூட பரவாயில்ல இருக்கும் இருக்கும்போது பறந்து பறந்து சண்டை போட்டால் நம்ம சமந்தாவையே சேர்த்து படுத்திட்டாங்க ஏன்னா இந்த படத்துலேயும் ஒருத்தவங்க ப்ரெக்னண்டா இருக்கும்போது உண்மையிலேயே ஆ நேரில் பறந்து சண்டை போடுறாங்கன்னா பாருங்களேன் ஆக மொத்தம் அந்த அவதார்தி வேஆ ஃபாடர் எப்படி இருக்குன்னா இந்த வருஷத்துல கதையே இல்லாம வெறுமனே பிரம்மாண்டத்தை மட்டும் நம்பி வந்து ஹிட்டுமான படங்கள் ஆனால் ட்ரிபுல் ஆர் விக்ரம் பொன்னியின் செல்வன் காந்தாரா போன்ற படங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சாலும் இந்த அவதார்தி வே ஆஃப் ஆடர் உங்களுக்கு பிடிக்க ஒரு துளி கூட வாய்ப்பு இல்லை ஏன்னா வே ஆஃப் வாட்டர்ன்றது என்னன்னா ஸ்டார்ட் வித் ஒரு பர்த் எண் வித் ஒரு டெத்துன்னு சொல்லி உண்மையிலேயே என்னோட டெத்தை கண்ணில் காட்டி எப்படியோ ஈவா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி நான் முடிவா சொல்றது அவ தார் தி வே ஆஃப் வாட்டர் டிக்கெட் நூற்றி தொண்ணூறு டி கிளாஸ் முப்பது ஆமாம் இந்த படத்தில் டி எங்கேயாவது இம்ப்ரெசிவாக இருந்தது ஆனால் எனக்கு தலைவலி வர்றதுக்கு காரணமாக இருந்ததுன்னு சொல்லலாம் அடுத்து சப்டைட்டில் ஐஎம்ஏ பிக் ஹெடர் ஆஃப் சப்டைடில் பெரும்பாலும் நான் போகிற தேட்டரில் சப்டைட்டிலாம் போட மாட்டாங்க ஆனால் இந்த படத்தில் அவங்களும் சதி செஞ்சுட்டாங்க நல்ல வேலையாக ஏர்லி மார்னிங் ஷோன்னு சொல்லி தமிழில் படத்தை பார்த்துருந்தா ஏன் நிலைமை என்ன ஆகிறது இதில் இந்த படத்தை ஐஏமேக்ஸெலாம் பார்க்கலான்னு வேற இருந்தேன் இரநூத்தி இருபது ரூபாய்க்கே நான் இவ்வளோ பேசுகிறேன்னே ஐநூறு ரூபாய் செலவு பண்ணியிருந்தேன் நான் எவ்வளோ பேசிருப்பேன் நினைக்கும்போது என்னோடய கலரும் ப்ளூவாக மாற தொடங்குது இந்த படத்தில் நாவீஸ் எல்லோரும் ப்ளூ கலரில் இருக்கிறதுக்கு கூட ஒரு குறியீடுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை வேறு என்ன இன்னும் பல மணி நேரம் பேச என்கிட்ட பாயிண்ட்ஸ் இருந்தாலும் உடம்புல பலம் இல்லாத காரணத்தால் மீண்டும் இன்னொரு சந்திக்கும் வரை ராஜன் டி விஜய் நன்றிகள் பல மற்றும் வணக்கம்